வேதத்திலிருந்து ரெண்டு காரியங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல யாவிரு என்ற சபை தலைவன் இயேசு கிறிஸ்துவிடத்துல போயிட்டு, என்னுடைய மகள் மரண தருவாயில் இருக்கிறா, நீங்க வந்து உங்களுடைய கரங்களை வைத்து அவளை சுகப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வீட்டுக்கு போகும் பொழுது சுற்றி இருந்தவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து, நீங்கள் அழுகிறது என்ன, அவள் உறங்கிக் கொண்டிருக்கிறாள், மரித்து போகவில்லை என்று சொன்னார். அப்பொழுது சுற்றி இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நகைத்தார்கள். இரண்டாவது, யோவானரின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். லாசரு மரிக்கும் தருவாயில இருக்கிறான்ட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு தகவல் வருது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து 3 நாளுக்கு பிறகு லாசருவின் கல்லறைக்கு கடந்து போகிறார். அங்கு லாசருனுடைய சகோதரிகள் வந்து, நீங்க இருந்திருந்தா அவன் மறித்து போயிருக்க மாட்டான் என்று சொல்றாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த கல்லறைக்கு போயிட்டு அந்த கல்லை புரட்டி போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது சுத்தி இருந்தவர்களும் லாசருனுடைய சகோதரியும் அது நாரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு சம்பவங்களை பார்க்கும் பொழுது மனிதர்கள் எப்படின்னா மறித்தவைகளை மறித்தவைகளாய் பார்க்கிறார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்தவைகளை உயிருள்ளவைகளாய் பார்க்கிறார். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், யாரா ஒருத்தர் குறை உள்ளவர்களை பார்த்தா அவர்களை பேசி பேசி அவர்களுடைய குறைகளை குத்தி காட்டி அவர்களை அப்படியே மண்ணுல புதைச்சு விடுகிறோம். இந்த கொடுமையான விஷயம் சபைகளிலும் இப்பொழுது நடக்கிறது. அப்படி அல்ல, ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, மரித்தவைகளை உயிர் உள்ளவைகளாய் பார்க்கிறார். எசைக்கல் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, உலர்ந்த எலும்புகள் இடத்துல போய் பேசு, அவைகள் உயிரடையும் என்று. இன்றைக்கும் நம்மளுடைய குறைவுகள் இடத்துல போய் நம்ம பேசணும். எந்தெந்த இடத்துல, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில மறித்து போயிருக்கிறீங்களா அது இடத்துல போய் பேசுங்க, விசுவாச வாழ்க்கையில மறித்து போயிருக்கிறீங்களா அது இடத்துல போய் பேசுங்க, பொருளாதார வாழ்க்கையில மறித்து போயிருக்கிறீங்களா அது இடத்துல போய் பேசுங்க, குடும்ப வாழ்க்கையில மறித்து போயிருக்கிறீங்களா அது இடத்துல பேசுங்க. ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, ஒரு புதிய எலும்புகளை தரப்போகிறார், ஒரு புதிய சதைகளை தரப்போகிறார், ஒரு புதிய சரீரங்களை தந்து அவைகளை உயிரடைய செய்து அவைகளை மகிமையில் வைக்க போகிறார். அதற்கு நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒண்ணுதான், சுத்தி இருக்கிற மனிதர்களை நம்ப வேண்டாம், சுத்தி இருக்கிற மனிதர்களை நாட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்பும் பொழுது ஆண்டவர் மகிமையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில வைக்க வல்லவராயிருக்கிறார்.